லீக்கேஜ் வராமல் இதனுடைய உள்ளளவு மட்டும் அகலப்படுத்தணும் அப்படின்னா இது ரொம்ப ஒரு பெரிய வேலையில் இது வந்து டீலர்கள்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த வேலை செய்ய முடியாதுன்ட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இது நாம் செஞ்ச டைல் பீஸு, இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று புதுசாக செஞ்சுருக்கோம், அது எங்கே புதுசாக செஞ்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த உள்ள அளவு அகலமாகும், இதனுடைய சட்டருக்கு இடையில் உள்ள கேப் அதிகமாக வரும். இதுவும் 8 இன்ச் பைப்பே தான், கப்ளர்லையும் செய்யலாம் பைப்லையும் செய்யலாம். இதனுடைய அவுட்ரு ஒரே அளவு தான் வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னரில் உள்ளளவில் அதிகமான கேப் இருக்கும். இது போக இது வந்து அந்த ரிங்குக்கு வந்து இது கரெக்டாக சூட் ஆகும். அதாவது இந்த ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைல் பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்குக்கு இடைவெளி கேப் இருக்காது, நகராது, முன்னும் பின்னும் நகராது, கேட் வால் வந்து நகராது, அப்படியே இருக்கும், அளவு துல்லியமாக இருக்கும். அதே அவங்க கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு போட்டிங்க அப்படின்னா இந்த ரிங்கு கேட் வாலினுடைய வெயிட்டுக்காக இப்படி ஒரு பக்கமாக இறங்கிடும். இப்படி ஒரு பக்கமாக நகரும்போது அந்த கேட் வாலை வந்து ஓப்பன் பண்ணுறதும் திறந்து விடுறதும் மூடி வைக்கிறதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக போயிடும். லாக் சரியாக லாக் ஆகாது, இந்த சட்டரில் வந்து ஒரு பக்கமாக முட்டிக்கும். அதுக்காக இதை வந்து இந்த பைப்பினுடைய ஹோல்சேல் டீலர்ஷிப்லாம் அவங்க இந்த வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்டப்போ அதை செய்யவே முடியாது எங்கேயுமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எளிமையான முறையில் ரெண்டு பழைய பக்கெட்டுகளை டை மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணி அதில் கீழே ஒரு ரிங்கை வச்சு ஆயில் தொடங்கி அதை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு லேசாக வெப்பப்படுத்திக்கிட்டு இந்த பைப்பையும் காய்ச்சி இப்போ நாங்கள் டைல் பீஸ் போடுறோம். இந்த டைல் பீஸு இப்போ நாங்கள் போட்ட டைல் பீஸு இது பார்த்தீங்கன்னா உள்ளளவு அகலமாக இருக்கும். இந்த அகலம் வந்து இதில் சட்டரில் முட்டாது, சட்டருக்கு இடைவெளி அதிகமாக இருக்கும். அதுபோக இந்த ரிங்கை நீங்கள் இதில் பொருத்தும்போது இந்த இரும்பு வட்டத்தை நீங்கள் இதில் பொருத்தும்போது துல்லியமாக உட்காரும், எங்கேயுமே வந்து இப்படி ஜிக்சாக நகராது, நகராமல் இடைவெளி இல்லாமல் ஒரே நிலைப்பாட்டில் கடிச்சிக்கும். அதே சமயம் உள்ளே போதுமான அளவுக்கு இந்த கதவுக்கு தடுப்பு கதவுக்கு வந்து இடைவெளி போதுமான அளவுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் அருமையாக அமைப்பாக செட் ஆகிக்கும். அதுக்காகத்தான் இது நாங்களே செஞ்சோம். இதை எப்படி செய்கிறோங்கிற நீங்களும் பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ அதை செய்கிற வழிமுறையை பாருங்கள். இது அகலப்படுத்தப்பட்டது, இப்போ இதில் காய்ச்சி அகலப்படுத்த
பொருள் விட்டு பிடிச்சிக்கோ. அந்த பக்கம் கட்டிங் பிள்ளையர் ஒருத்தர் வாங்கிங்க. இங்க சுத்தங்க பார்க்கலாம். அப்படியே அமுத்தி கொண்டாக்கண்ணா. சுத்து சுத்த அப்படியா சுத்தாம அமுத்திட்டே சுத்தணும். விடக்கூடாது, லூஸ் விடக்கூடாது. அதுதான் மேட்ரு. அமுத்திட்டே சுத்தணும், அமுத்தி பிடிச்சே சுத்தணும். நீங்கள் அதுதான் மேட்ரு. சுத்து அமுத்தி சுத்து அமுத்திட்டே சுத்து சுத்த அமுத்திட்டே சுத்து அமுத்திட்டே சுத்த அமு விடாதீங்க, லூஸ் விடாதீங்க. அமுத்து அமுத்து சுத்து சுத்த அமுத்தி அப்படியே மட்டமாக பிடிச்சிக்கணும். மூர்த்தி சுத்து சுத்த அமுத்தி வந்துடுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கம்முன்னு இருங்க. ஓரமா போயிருங்க, நீங்க பயந்துக்குவீங்க. அந்த ரெங்க எடுக்கண்ணே. சரி புடுங்க வெளியே. சரி ஒன்றும் பிரச்சனை, அப்படியே இருங்க அப்படியே இருங்க. அதெல்லாம் ஆயுத கரையிருக்க வந்துருச்சு பக்கமா. இது வேணா நல்லா வரும்னு நினைக்கிறேன். ரெண்டு தாட்டி ஏற்றி ஒரே மாதிரி அமுத்துங்க அமுத்தியா. இந்த பக்கம் வரும் அப்படி அமுத்து வந்துருச்சு. நீங்கள் வந்துருச்சு அமுத்துக்க. நீங்கள் இந்த பக்கம் ரைட் அடிக்கிற தண்ணி அடி சுற்றிங்க. அப்படியே மூணு பேர் வருதுமா அடிச்சுரு தண்ணி சுற்றி. அடி அடி எடுத்துட்டு அமுத்தும் போது துணி காய்ச்சிட்டு ஒன்னும் அது என்ன பண்றியா. அவ்வளோதான், கொஞ்சம் காமிங்க பா. இங்கே டக்குன்னு அப்படியே காமிங்க. இரு இதை தொடச்சிக்கலாம். ஆயில நீங்கள் தொடக்கிறதே காமிங்க. ஒன்று திருக்கணிட்டு எங்கள் அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொல்லிக்கலாங்க. சொல்ல சொல்ல எடுத்து சொல்லியாச்சுங்கண்ணா. இந்த என்னென்னா இந்த ரிங்கில் வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரவுண்டு. அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் நம்ம அந்த பக்கெட்டில் வச்சு அமுத்தும் போது நம்மகிட்ட துல்லியமான மெஷர்மெண்ட்டான கருவிகள் இல்லையா, அதனால துளி மின்பின் வரும். ஆனால் கரெக்டாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அளவு கரெக்டாக இருக்கும். அந்த ரிங்கினுடைய வெளிப்புறம் கரெக்டாக கிடைக்கும். கேட் வாலில் சட்டர் முட்டாது. அப்படியே இருங்கப்பா, அப்படியே இருங்கப்பா, அப்படியே இருங்க. லைட்டிங் நல்லா இருக்குது. ம், கேப் எவ்வளோ கேப் வருதுன்னு பாருங்க. ம், அப்படியே இருங்க. இந்த சட்டர் கேப் கையில் இடைவெளி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது வந்து ஜிக்சாக்காக நகராது. ரிங்கில் ஒரே நேருக்கு நேர் பிடிச்சிக்கும். அந்த ரிங்கு வந்து சேக் வராது, உள்ளே துல்லியமாக உட்காந்துக்கும். அதுதான் காரணம். இந்த மாதிரி செய்ய முடியும். இந்த இடைவெளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கையிடுங்க.
கப்ளர் இல்லாம பைப்ல மட்டுமே போட்டோம்னா பைப்பை விரிக்கிறதுக்காக இந்த மெத்தட் அவ்வளவுதான்.